வணக்கம், நான் உங்கள் டாக்டர் தனசேகர் பேசுகிறேன். இன்றைக்கி நான் பேசக்கூடிய விஷயம் நிறைய பேர் பிடிக்காம கூட இருக்கலாம், தனக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கலாம். ஆனால் வந்தவங்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு விழிப்புணர்வை கொடுக்குன்றதுக்காக இந்த விஷயத்தை நீங்கள் பேச போகிறேன். குழந்தைகளுக்கு மலத்தில் வரக்கூடிய ரத்தத்தை பற்றி பேசுகிறேன். இந்த விஷயம் ஏன் சார் நீங்கள் எடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமீப காலமாக நான் பார்க்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வரக்கூடிய குடல் பிரச்சனைகளில் பல பிரச்சனைகள் விதவிதமாக வந்திருந்தாலும் சில விஷயங்கள் முத்தாய்ப்பாக முன்னாடி வந்து நிற்கும். இதில் வந்து பயப்படக்கூடிய அவசரமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் குழந்தைங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, மலத்தில் வரக்கூடிய ரத்தம். ஸோ இந்த ரத்தத்தை பற்றி ஏன் சார் கவலைப்படணும்? ரொம்ப சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். குடலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து உணவு குழாயிலையோ அல்லது வயிற்றுலேயோ ரத்தம் வந்து கசிய ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்குவோம், அல்லது சிறு குடல் ரத்தம் கசிய ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்குவோம். கீழே மோஷன் போகிற சமயத்தில், மலம் கடிக்கிற சமயத்தில் அந்த ரத்தம் வந்து கீழே வரப்போ கருப்பு கலரில் வரும். பெருங்குடல்லேருந்து வரக்கூடிய ரத்தம் அல்லது ஆசன வாயிலேருந்து வரக்கூடிய ரத்தம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம பாகுபடுத்தி கண்ணால் பார்த்து தெரிஞ்சிக்கக்கூடிய முக்கியமான விஷயம். ரத்தம் எந்த விதத்தில் வேணால் வரலாம். சில குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா மலத்தோடு கலந்து வரலாம், சில குழந்தைங்க வந்து மலம் கழித்த பின்னால் வரலாம், அப்படி இல்லைன்னா ரத்தம் வந்த பிறகு மலம் வரலாம். சில குழந்தைகள் லூஸ் மோஷன், அதாவது வயத்தால் போகிறப்பே அதில் ரத்தம் கலந்து வரவும் செய்யும். ஸோ இந்த மாதிரி ரத்தம் வரதில் வந்து எந்த மாதிரி ரத்தம் வருதுன்றதை முதல்ல மருத்துவர்கிட்ட நீங்கள் சொல்ல வேண்டியது மிக முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குழந்தைக்கு ரொம்ப கடினமாக மலச்சிக்கல் இருக்குதுன்னு வச்சுக்கோம். ஸோ அந்த ஆசன வாயை கிழிச்சிக்கிட்டு மலம் வெளியே வருதுன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆசன வாய் பகுதியில் லேசாக பிளவு வர்றதுனால, அந்த பிளவுலேருந்து வரக்கூடிய ரத்தம் மலத்தோடு கலந்து வர்றதுனால கட்டியாக வரக்கூடிய மலத்துக்கு மேலேயே ரத்தம் இருக்கும். இதுதான் முக்கியமான விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, அதே மாதிரி ஆசன வாயில் புண்ணோ அல்லது ஆசன வாய் ஏற்கனவே கிழிஞ்சிருந்தாலோ குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மலம் கழிக்கிற சமயத்தில் வலி வர்றதுனால கையையும் காலையும் குறுக்கி வச்சுட்டு மோஷன் போவே ரொம்ப பயப்படுவாங்க. அப்படி பயப்படுற குழந்தைங்களுக்கு உள்ள குடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கிற பட்சத்தில் மலம் வெளியே வரவே ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா கிழிச்சிட்டு தான் வரும், அப்பவும் ரத்தம் வரும். ஸோ இந்த மாதிரி கடினமான மலத்தில் வரக்கூடிய ரத்தம் வந்து கொஞ்சம் நிதானமாகவே பதட்டப்படாமல் நம்ம பார்க்கலாம். ஏன்னா இது மலச்சிக்கல்னால வருதுன்னு நமக்கு நல்லா தெரியுது. ஆனால் இதே நீங்கள் ஆப்போசிட்டாக பாருங்கள், ஒரு குழந்தைக்கு லூஸ் மோஷன், அதாவது வயத்தால் போகுது, வயத்தால் போகிறப்ப அது ரத்தம் வருது அப்படின்னா, நீங்கள் கட்டாயமாக ஃபஸ்ட்டு பயப்பட வேண்டிய விஷயம் தான் அது. அதில் எந்த விஷயத்தை நினச்சி நீங்கள் பயப்படணும்னு கேட்டிங்கன்னா, மொதல் விஷயம், குழந்தைங்களுக்கு இன்ஃபெக்ஷன், வயிற்றில் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்தால் அந்த குழந்தைங்களுக்கு மோஷனில் வந்து பிளட்டு மிக்ஸ் ஆகி வரும். இதை தான் சீதபேதின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் இதை நாங்கள் டிசென்ட்ரின்னு சொல்லுவோம். இது மொதல் விஷயம். ஆனால் அது இன்ஃபெக்ஷனால் வருது. ஸோ குழந்தைங்களுக்கு வயிறு வலி, காய்ச்சல், இந்த மாதிரி மற்ற தொந்தரவுகள் இருக்கலாம். ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி, பிறந்தலேருந்து 6 மாதத்துக்குள்ளார குழந்தைங்களுக்கு மோஷனில் பிளட்டு வருது அப்படின்னா அதுக்கு பல காரணங்கள் உண்டு. அது கட்டாயமாக கொஞ்சம் சீக்கிரமாக பார்க்கணும். ரொம்ப பொதுவாக நான் என்னுடைய ப்ராக்டிஸில் பார்க்கக்கூடிய நோயோ பிரச்சனையோ என்னன்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களுக்கு வரக்கூடிய பசும்பால் ஒவ்வாமை, கவுஸ் மில்க் புரோட்டீன் அலர்ஜி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு மலத்தில் வந்து ரத்தமும் கலந்து வரும். அது யூஸ்வலாக ஃப்ரெஷ் பிளட்டாக வரும். மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 0 to 16 வரைக்கும் வரக்கூடிய குழந்தைங்களுக்கு மோஷனோட பிளட்டும் கலந்து வந்துச்சு அப்படின்னா வேறு சில விஷயங்கள் இருக்கலாம். டிபி இருந்தால் வரலாம், இன்ஃப்ளமேட்ரி பவல் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ், க்ரான்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய சில நோய்களில் வரலாம். ஆனால் என்னுடைய ப்ராக்டிஸில் நீங்கள் என்ன சார் காமனாக பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ரத்தம் வரக்கூடிய குழந்தைங்களுக்கு எண்டோஸ்கோப்பி உள்ளே போட்டு பார்க்குற சமயத்தில் குழந்தைங்களுக்கு பாலிப்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன மறு மாதிரி குடலுக்குள்ளே இருக்கக்கூடிய வளர்ச்சியை தான் ரொம்ப காமனாக பார்க்குறோம். இது கேன்சர் கிடையாது. அதை நான் முதல்ல எல்லாருக்கும் தெளிவாக சொல்லிடுறேன். ஏன்னா எல்லாருமே குழந்தைங்களுக்கு கேன்சர் வரும்ன்ற பயத்தில் இருக்காங்க, பட் அது கிடையாது. அந்த மாதிரி பாலிப் இருந்துச்சு அப்படின்னா எண்டோஸ்கோப்புன்னு சொல்லக்கூடிய கேமரா உள்ளே போடுறப்பவே அந்த விரல் மாதிரி இருக்கக்கூடிய க்ரோத்தை கட் பண்ணி எடுத்துடும். அறிவியலில் வந்து இவ்வளோ முன்னேற்றம் அடைஞ்சினாங்க, ஆப்ரேஷன் பண்ணாமல் இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுன்றது தான் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். தமிழ்நாடு பூரா இருக்கக்கூடிய நிறைய பேஷண்ட்ஸும் என்னை பார்க்க வராங்க. எல்லாரும் எண்டோஸ்கோப்பி பண்ணணும், கொலனோஸ்கோப்பி பண்ணணும்னா உடனே பயந்து ஓடிடுறாங்க. மோஷனில் ரத்தம் வர்றது அப்படின்றது கட்டாயமாக பயப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அது பல விதமான நோய்களுக்கு ஒரு முக்கியமான வழிகாட்டியாக இருக்கலாம், பட் அதே சமயம் அதுவே ஒரு நோயாக கூட இருக்கலாம். வயிறு மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு ரத்தம் உறையிறதுல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அப்பவும் வந்து பார்த்திங்கன்னா மலம் கழிக்கிறதப்போ அதில் ரத்தம் கலந்து வரலாம். குடல் உபாதைகள், வேறு பிரச்சனைகள், குடல் அயற்சி அல்லது வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன், சாப்பாடோட ஒவ்வாமை, இந்த மாதிரி விஷயங்களில் ரத்தம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக உண்டுன்றதை மறக்காதீங்க.
மோஷனில் பிளட் இருந்தால் கட்டாயம் மருத்துவரை ஆலோசிங்க. சின்ன குழந்தைங்க மோஷன் போகிறோம், தயவுசெய்து உள்ளே போய் பாருங்கள் மோஷன் எப்படி இருக்குன்னு. சில சமயம் ரத்தம் கசிகிறது அவங்களுக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. இதை தவிர்த்து ஒரு குழந்தை இரவு நேரத்தில் எழுந்திரிச்சு மோஷன் போகுது அப்படின்னா பயப்படணும். மோஷன் வந்த உடனே வேகமாக போயே ஆகணும், வேகமாக ஓடி போய் மோஷன் போகிறது ரெண்டாவது அறிகுறி. மூணாவது விஷயம் என்னென்னா, குழந்தைங்களுக்கு அடிக்கடி வயத்தால் போகிறதும் ஒரு பிரச்சனை தான். நாலாவது விஷயம், இந்த பிரச்சனைலாம் இருந்து குழந்தைக்கு எடை குறைவாக இருந்தாலோ, வாய்ப்புண்ணு இருந்தாலோ, அல்லது குழந்தை வந்து சுத்தமாக வருஷ கணக்காக ஒரே மாதிரி தான் இருக்காங்க, ஆள் மாற்றமே இல்லைன்னு நினச்சிங்கனாலோ, கட்டாயமாக இந்த விஷயத்தை கொஞ்சம் சீரியஸாக பாருங்கள். என்னடா நீங்கள் டாக்டர் பயமுறுத்துகிற மாதிரி பேச நினச்சிக்காதீங்க, இது ஒரு விழிப்புணர்வுன்னு ஆரம்பத்துலேயே சொன்னேன். தயவுசெய்து விழிப்புணர்வுக்கான அர்த்தம் என்னென்னா, விடிய திறந்து உணர்ந்து பார்த்தீங்கன்னா தான் அது விழிப்புணர்வாகும். தொடர்ந்து பாருங்கள், குழந்தைகள் ஆரோக்கியத்தில் பல விஷயங்கள் பல பரிமாணங்களை உண்டுன்னு காட்டுறதுக்காக தான் எஸ்எஸ் சைல்ட் கேர் சேனலில் எப்போவும் நான் இந்த மாதிரி விஷயங்களை பேசிகிட்ருக்கேன். கமெண்ட்ஸ் எழுதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்னொரு நாள் இன்னொரு தடவை இன்னொரு விஷயத்தோட கட்டாயமாக உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் டாக்டர் தனசேகர். வணக்கம்.